இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுவையில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. இருந்த போதிலும் இத்தகைய பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் வீடுகளில் பயன்படுத்திய பழைய பொருட்களை பெரும்பாலானவர்கள் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் நீர்நிலைகளில் வீசி வருகின்றனர். இத்தகைய பொருட்கள் வாய்க்கால்களை அடைத்துக் கொள்கின்றன. இதனால் பெருமழையின் போது அவை கடலுக்கு அடித்து செல்லப்படுகின்றன. மேலும் கடல் பகுதி மாசடைவதோடு பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை சாப்பிடும் கடல்வாழ் உயிரினங்களும் உயிரிழக்கின்றன. இதனை தடுக்கும் விதமாக புதுவை மரப்பாலம் கழிவுநீர் வாய்க்காலில் கம்பிவலை போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பெரிய அளவிலான கழிவுப் பொருட்கள் தேங்கி விடுகின்றன. அதனை துப்புரவு பணியாளர்கள் அடிக்கடி அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கடலுக்குள் தேவையற்ற கழிவுப் பொருட்கள் செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுவையில் உள்ள பல்வேறு கழிவுநீர் வாய்க்கால்களிலும் கம்பி வலைகள் அமைத்தால் வாய்க்கால்களில் வீசப்படும் பொருட்கள் கடலுக்கு சென்று கலப்பது தவிர்க்கப்படும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. சில்காஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.